ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் லட்டு 15-20 நிமிஷத்துக்குள்ளே சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கேரட் லட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வானலி அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் நம்ம திருவுன கேரட்டை சேர்த்திக்கலாம். திருவுன கேரட்டை சேர்த்துட்டு அதிலே 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே அந்த நெய்யிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதில் இதுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். பால் வந்து 1/2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். உப்பு ஒரு சிட்டிக்கு அளவு சேர்த்திக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கூட சர்க்கரை சேர்த்தி போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கேரட்டில் இருந்தும் தண்ணி நல்லா விடும், அதெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. கேரட் அதுலேயே வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கேரட்டில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து பாதாம் பருப்பு 1/4 கப் அளவு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். பால் பவுடர் ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்தி விட்டு எல்லாம் ஒன்று போல் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இதையெல்லாம் ஒன்றா கலந்து நல்லா ட்ரை ஆகி வரணும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. இப்போ இதில் 1/4 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்திக்கலாம், ட்ரை கோகோனட்டு. இது எல்லா கடைங்களையும் ஈஸியாக கிடைக்கும், இல்லைன்னா நம்மளே செஞ்சுக்கலாம். இதை வந்து தேங்காய் சேர்த்தி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே வதக்கி வரணும் உங்களுக்கு. நல்லா பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்குது. இப்போ இது நல்லா உருட்டுற பதத்தில் இருக்குது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இது ஆறட்டும். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஆறின உடனே நம்ம லட்டு பிடிச்சிடலாம். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இதை வந்து நம்ம அந்த தேங்காயில் ஒரு வாட்டி உருட்டிட்டு எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதான். ட்ரை கோகோனட் பவுடர் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும். இப்போ எல்லா லட்டையும் இப்படி பிடிச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கேரட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிஸ்தா பவுடர் வந்து லைட்டாக இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான் இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.